மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினம். பெண்கள் இப்போ பல துறைகளில் முன்னேறிட்டு இருக்காங்க, ஆண்களுக்கு நிகராக இல்லை, ஆண்களை விடவே அதிகமாக போயிட்டுருக்காங்க. இது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான். முன்னையெல்லாம் ஒரு வாக்கியம் இருக்கும், பெண்கள் நாட்டின் கண்கள், நீங்கள் கண்களாக இருந்தது போதும், கண்களாக மாறுங்கன்னு ஒரு அறிஞர் சொல்கிறாரு. அந்த அறிஞர் வேறு யாரும் இல்லை, நான் தான். ஏன்னா இன்னமும் பல பெண்கள் பல பிரச்சனைகளை சமுதாயத்தில் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. பெரியவங்கன்னு இல்லாமல் சின்ன குழந்தைகள் வரைக்கும் இன்னமும் அவங்க சந்திக்காத பிரச்சனைகள் நிறைய நம்ம பார்க்குறோம், நிறைய படிக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து எப்படி அவங்க தப்பிக்கணும், வேலைக்கு போகிற பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அவங்க ஆண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த பெண்கள் தினத்தில் அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்மா. பெண்கள் தினத்துக்கு ஆண்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ண விரும்புகிறீங்க? அட்வைஸ்னால் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ வந்து சொசைட்டி வந்து ஃபஸ்ட்டாக ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப டீசெண்டாக இருந்திருப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ மகளிர் தினத்துக்கு அன்னைக்கு ஆண்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? சிஸ்டர்ஸாக வந்து பார்த்தாலே நாட்டில் நிறைய தப்பு நடக்கிறதே கொஞ்சம் வந்து கம்மியாகும். ஃப்ரெண்டாக கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பார்க்கணும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த காலத்து பெண்களுக்கும் அந்த காலத்து பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஏதாச்சும் மாறியிருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த காலத்து பொம்பளைங்க புடவை கட்டினாங்க, இப்போ சுடிதார் போடும்போதுங்க. இல்லை அது அவங்களுக்கு இப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கல, இப்போ பஸ் ஏறுறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸு வந்து கரெக்டாக இருக்கோ அதை தானே அவங்க போட்டுக்கிறாங்க, அதில் எதுவும் பிரச்சனை இல்லை தானே? கரெக்டு தான், அதுக்கேற்ற மாதிரி அதுங்க நல்லா வேலையில் போய் சேரணும்ல. இப்போ முன்னேறிட்டே தானே இருக்காங்க. இப்போ முன்னேறுதுங்க, காலேஜுக்கு போகிறேன்னு ஊரை சுற்றுதுங்க, அப்புறம் வீட்டில் எப்படி நல்லா இருக்கும்? இல்லை அப்படி அது அவங்க உரிமை தானேங்க, வெளியே எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சுதந்திரமாக இருக்கணும் இல்லை. இந்த சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கலன்னு நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்களா ஒரு நாளாச்சும்? கரெக்டு தான்ப்பா, அதுக்குன்னு பெற்றவங்களுக்கு ஒரு மாதிரியாக கொடுக்கணும்ல, பணத்தை செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்கள, அதை படிப்பு விட்டுட்டு ஊரை சுற்ற போதுங்களே, அதுங்கள திருத்துங்க மோத. அந்த பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லதாக செய்யணும், தப்பு செய்யக்கூடாது, அடுத்த பிள்ளைங்களை திருத்தி வாழ வைக்கணும், படிக்கணும், புத்திமதி சொல்லணும் அந்த பிள்ளைங்களுக்கு, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, கூட சேர்ந்து போதுங்களே, அதுதானே தப்பு? இல்லை இப்போ எல்லாமே சுதந்திரமாக தானே இருக்கு. சுதந்திரமாக இருக்காங்கப்பா, எதிர்காலத்தை பற்றி நினைக்கணும்ல, இன்னைக்கு சாப்பிட்டு கை கழுவிட்டு போயிட்ட போருமா? லவ் பண்ணுதுங்க, நல்லவனாக இருந்தால் பரவாயில்ல, விட்டுட்டு போகிறவனாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அது பெரியவங்க பார்த்து செய்கிறத தானே செய்யணும், படிக்கணும் மோத. படிக்காத ஊரை சுற்றினா எப்படி நம்ம முன்னேற முடியும்? ஒன்று நல்லா படித்தா கூட அதை கெடுக்குதுங்களே, அதுங்களை சொல்லி கொஞ்சம் திருத்துங்க மோத. பெண்கள் தினத்து அன்னைக்கு நீங்கள் ஆண்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களே மனசு மாறணும், எல்லா பெண்களையும் அவங்க கூட பிறந்தவங்களா நினச்சி அவங்க வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும், அதுதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ பெண்கள் தினத்துக்கு ஆண்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்கிறது, பெண்களை அனுசரித்து தான் போகணும். ஏன்னா இப்போ காலம் அப்படி தான் இருக்குது, ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆண்கள் பெண்களை அனுசரித்து தான் போகணும், இல்லைன்னா வேறு வழியே இல்லை. அனுசரித்து போனால் தான் குடும்பம் நல்ல லைஃப் நல்லாயிருக்கும், இல்லைன்னா லைஃபு மிசரபிள் ஆகிடும், அவ்வளோதான். பெண்களுக்கான பாதுகாப்பு இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டோட பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயத்தில் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துருச்சு, அதே மாதிரி நிறைய பேர் நிறைய ப்ரொடெக்டும் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு வரீங்க இல்லையா, உங்களுக்கு பாதுகாப்புலாம் எப்படி இருக்குது? நீங்கள் சுதந்திரமாக வர முடியுதா வேலைக்கெல்லாம்? சுதந்திரமாக வரோம் சார், வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 11 மணிக்கு தான் போகிறோம், ஃப்ரீயாக போகிறோம், ஃப்ரீயாக வரோம், ஒரு பிரச்சனை இல்லை எங்களுக்கு, எல்லா பாதுகாப்பும் இருக்குது. அப்பா அம்மாலாம் ஒளிஞ்சு பயந்தாலும் போக தேவையில்ல, சுதந்திரமாக இருக்கிறோம். இப்போ அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் பெண்கள் எந்தெந்த விதத்துலலாம் முன்னேறி இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா விதத்துலேயுமே முன்னேறி இருக்காங்க. என்ன படிக்கிறதுல, வாழ்க்கை தரத்தில், வேலைக்கு போகிறதில்ல, தன்னம்பிக்கை எல்லாத்தையும் முன்னேறி இருக்காங்க. இப்போ நீங்கள் நம்ம இந்த ஜென்ரேஷனில் பிறந்திருக்கலாமே, இல்லை அப்போ நான் பிறந்ததே கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொன்னால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? அப்போ பிறந்தது தான் சூஸ் பண்ணுவேன். எதனால்? இல்லை இப்போ இந்த ஜெனரேஷன் பொண்ணுங்கள்லாம் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லை, ரொம்ப படித்தோன்ற திமிரு ஆணவம் எந்த விதத்துலேயுமே ஒரு இது இல்லாமல் இருக்காங்க. அதனால் நாங்கள் அந்த ஜெனரேஷனில் பிறந்ததே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். இல்லை இது சுதந்திரம் தானே, இது பெண்களுக்கான சுதந்திரம். சுதந்திரத்தை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்களே, அப்பா அம்மா சொன்ன பேச்சை கேட்குறது இல்லை, யாருக்கும் இது பண்ணுறது இல்லை, தன் நினச்சதே நடக்கிறதுன்றது இல்லை, குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்து ஃபேமிலி பார்க்கணும், அப்பா அம்மாவை பார்க்கணும், அப்படிலாம் இல்லை. இந்த காலத்தில் எல்லோரும் ரொம்ப ஓவர் சுதந்திரமாக போச்சு. ஏன்னா வேலைக்கு போகிறாங்க, நிறைய படிச்சுட்டாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, இண்டிவிஜுவலாக இருக்கணுன்றாங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு குடும்பத்தையும் சார்ந்து இருக்கணும் இல்லையா, அது இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஃபெமினிசம்னா என்ன நினைக்கிறீங்க?
ஃபெமினிசம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்துட்டு இப்போது ஃபர்ஸ்ட்டை விட இப்போ வந்துட்டு வேத மாதிரி போயிட்டுருக்கு. ஃபெமினிஸ்ட் ஃபெமினிசம்னு சொல்லிக்கிறதுக்கு பதிலாக எல்லாருமே வந்துட்டு விமனிசம் விமனிஸ்ட்னு சொல்லிட்டு போகலாம். ஏன்னா வந்துட்டு ஃபெமினிசம் நீங்கள் இன்ஸ்டா எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதிலலாம் ஃபெமினிசம் ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக விமனிசம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பெண்கள் தினத்துக்கு நீங்கள் ஆண்களுக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்களுக்கு கருத்து சொல்கிற அளவுக்கு வந்து நம்ம பசங்க ரொம்ப இதுவாகலாம் இல்லை இந்த ஜென்ரேஷனில். கரெக்டான விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க, தப்புன்ற விஷயத்தையும் அது தப்புன்னா ஒரு சிலர் வந்து சொல்லிடுறாங்க வழியில் பார்த்தா இது தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு, ஒரு சிலர் பார்த்து பார்க்காத மாதிரி போகிறாங்க. என்னோடய அட்வைஸ் என்னென்னா, இப்போதைக்கு எல்லா பசங்களும் வந்து வயசு பசங்க எல்லோரும் கரெக்டாக தான் இருக்காங்க. ஒரு சில ஏஜ்டு பீப்புள், நான் எல்லோருமே சொல்லலை, ஃபியூ ஆர் தேர், ஏதாவது ஒரு விஷயம் வழியில் பார்க்குறீங்க ஏதாவதுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் டு தெம். லைக் எங்கள் இப்போ நாங்கள்லாம் வேலைக்கு போகிறோம் வரும், எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஓரளவுக்கு நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இது காலேஜ் பசங்க 10th 11th 12th படிக்கிற பொம்பளை பசங்கள்லாம் வந்து நாங்கள் நிறைய விஷயம் பார்க்குறோம். லைக் வயசு பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க கூட அவங்க தங்கச்சி வீட்டில் இருக்க ஒரு பிள்ளையாக கன்சிடர் பண்ணுறாங்க. பட் ஒரு சில பெரியவங்க வந்து அப்பா வயசில் இருக்கவங்க அங்கிள் வயசில் இருக்கவங்க அதை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறாங்கன்னும் போது அது தட்டி கேட்டாலே போதும். அட் த சேம் டைம் வீட்டில் அம்மா அக்காவை நீங்கள் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, போகிற வர பொண்ணுங்களை அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கேர்ள்ஸால் பாய்ஸ்க்கு எந்த பாதிப்பும் வராது, பாய்ஸால் கேர்ள்ஸ்க்கு எந்த பாதிப்பும் வராது. ஸோ திஸ் இஸ் மை அட்வைஸ். பெண்களுக்கான குற்றங்கள்லாம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? மொத்தமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் ஆனால் இன்னும் நிறைய தப்புலாம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரேடியாக நம்ம ஒழிச்சாலும் அது வந்து நல்லா ஓவராலாக குறையில, பட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அதுக்கு ரீசனும் ஆண்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து தப்பு பண்ணுறவங்க கிடையாது, ஒரு சில பேர் நல்லவங்களாகவும் இருக்காங்க, ஒரு சில பேர் தான் கொஞ்சம் தப்பு பண்ணுறவங்களாக இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பெண்களை மதித்தா நல்லாயிருக்கும். பெண்களுக்கான பாதுகாப்பு இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதோ இல்லை, அவங்க பாதுகாப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கூட அவங்க தான் பார்த்துக்கணும், ஆண்கள் தான் கூட பிறந்தாங்க அவ்வளோதான். அண்ணா வணக்கம்ண்ணா. பெண்கள் தினத்தை அன்னைக்கு ஆண்களுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க? பெண்களை வந்துட்டு ஒரு பெண்ணாக பார்க்கணும், அதே மாதிரி நம்ம கூட பிறந்த சகோதரி இருக்காங்க அவங்களையும் நம்ம வந்துட்டு சகோதரியாக தான் பார்க்கணும். பெண்களை ஒரு தெய்வமாக தான் நம்ம மதிக்கணும். ஏன்னா நம்ம கும்பிடுற சாமி எல்லாமே வந்துட்டு பெண் சாமி தான், நம்ம கூட வேலை செய்கிற எல்லாருமே வந்துட்டு ஒரு சகோதரியாக தான் பார்க்கணும் நம்ம. பெண்கள் தினத்துக்கு ஆண்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? பெண்களை வந்து ஆண்கள் நல்லபடி பார்த்துக்கணும், ஏன்னா அவங்க வந்து அவங்களும் அவங்கள மாதிரி கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா. அவங்க உழைப்பும் அங்கே பாதி பாதி சரி பாதியாக இருக்கிறதுனால ரெண்டு பேருமே வந்து ஒற்றுமையாக இருக்கிறதா எங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய சின்ன ஆள் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒரு குடும்பம்னா ஒரு இது மாதிரி, அதை வந்து எப்படி பண்ணணும், இவங்களும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா விட்டு கொடுக்கணும், அவரும் விட்டு கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு கஷ்டம்னா அவர் வந்து கை கொடுத்து சரிம்மா பார்த்துக்கலாம் ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அவருக்கு ஒரு சிரமம்னா அவங்களும் வந்து சரிங்க நீங்கள் எங்கே வருத்தப்படுறீங்க பார்த்துக்கலாங்க, இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லணும். ரெண்டு பேருமே வந்து அப்படி இல்லை நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நிற்கிறது அது நல்லதில்லை. பெண்கள் தினத்துக்கு ஆண்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? பெண்கள் வந்து அடிமைப்படுத்தாமல் ஃப்ரீயாக விட்டு பழகுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பெண்கள் தினம், இந்த பெண்கள் தினத்துக்கு வந்து ஆண்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க? பெண்கள் ஆண்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன், என்னை பெற்றெடுத்த தாய் ஒரு பெண், எனக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், இன்றைக்கி நான் வாழ்க்கையில் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்து எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்கானா அதுக்கு எனக்கு தாய், இந்த அளவுக்கு நான் வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா எனக்கு பின்னாடி நின்று என்னை இயக்கி எனது மனைவி. ஸோ பெண்களை வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக பார்த்தா கண்டிப்பாக வாழ்க்கையில் உயரலாம், ஆனால் பெண்களை வந்து வீட்டு வேலைக்காரியாகவோ உதாசீனமாகவோ நம்ம நினச்சோன்னு வச்சிங்களேன் வாழ்க்கையில் நம்மளால் படியே ஏற முடியாது, இறங்கி தான் போகும். பெண்கள்ன்றது நாட்டின் கண்கள், வீட்டுக்கும் கண்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் வந்து சுமந்து எடுக்கிறா பார்த்திங்களா தாய், ஆனால் அதே மனைவி புருஷனை பல மாதங்கள் பல வருடங்கள் சுமக்கிறா. அப்போ யார், பெண்ணு தானே. ஆண் எதுக்குமே இல்லை, உழைப்பதற்கு தான் ஆண், மீதி எல்லா விஷயத்துக்கும் பெண்ணு.